இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஒரு அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கொடநாடு வழக்கு, சிக்கியது முக்கிய சாட்சி, அதிரடி காட்டும் சிபிசிஐடி, அதிமுகவில் புதிய பரபரப்பு. ஆமாங்க, இந்த சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான எஸ்டேட் அமைந்துள்ளது. கடந்த 2017 ஆண்டு கொடநாடு எஸ்டேட்டில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எஸ்டேட்டில் பணியில் இருந்த காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்த சில முக்கிய ஆவணங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என்று கருதப்பட்ட கனகராஜ் கார் விபத்தில் உயிரிழந்ததோடு வழக்கில் சம்பந்தப்பட்ட சயான் என்பவர் சென்ற வாரம் காரில் விபத்துக்குள்ளானார். இந்த விபத்தில் சயான் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதற்கிடையில் கண்காணிப்பு கேமராக்களை கொடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்து வந்த தினேஷ்குமார் என்பவரும் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இப்படி தொடர் மரணங்கள் நிகழ்ந்தபோது அதிமுக ஆட்சியில் இருந்ததால் போலீசார் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் அமர்ந்ததால் மீண்டும் கொடநாடு வழக்கு சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சமீபத்தில் கொடநாடு வழக்கை தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதனையடுத்து வழக்கு தொடர்பான 1500 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் கோர்ட்டில் ஒப்படைத்துள்ளனர். கடந்த 2 முன்பாக சிபிசிஐடி டிஜிபி ஷக்கீல் அக்தர் தலைமையிலான ஒரு குழு கொடநாடு பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் கொலை நடந்த சமயத்தில் ஓம் பகதூருடன் கிருஷ்ணதாபா என்பவரும் காவல் பணியில் இருந்தது தெரிய வந்துள்ளது. இவர் தற்போது நேபாளம் நாட்டில் குடும்பத்துடன் வசித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் நேபாளம் நாட்டிற்கு சென்று கிருஷ்ணதாபாவிடம் விசாரணை நடத்துவதற்கு தற்போது சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். மேலும் இவரிடம் விசாரணை நடத்துவதன் மூலம் கொடநாடு வழக்கில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.